हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल रुबिनियास वर्ल्ड இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஹேர் ஆயில் வந்து நான் இன்னைக்கு प्रिபெயர் பண்ணி காட்ட போறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படினு பாத்தீங்கனா என்னோட அத்தை கிட்ட இருந்து நான் வந்து இத எப்படி பண்றதுன்னு நான் வந்து கத்துக்கிட்டேன் ஏனா அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கனா 56 ஆச்சு ஆனா அவங்களோட ஹேர் இன்னும் லாங்கா திக்கா இருக்கு அவங்களோட ஹேர் இன்னும் சூப்பரா இருக்கு சோ அவங்க தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த ஆயில் வந்து எப்படி प्रिபெயர் பண்ணனும் அப்படினா இதுல வந்து நம்ம நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் எதுமே நான் सेकल रोम कुमान इनक्रीडियंट आना वो एल रोम इफक्टिवान इनक्रीडियंट सहते आयिल वो ना रेडी उटपे நீங்களும் இந்த ஆயில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து நீங்கள் இந்த ஆயில் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஹேர் பாத் எடுத்துக்கலாம் அதாவது நைட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் பாத் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஹேர் பாத் எடுக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் இதை நல்லா தலையில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் பாத் எடுத்துக்கலாம் நீங்கள் எப்பயுமே வந்து ஆயில் வந்து தலைக்கு அப்ளை பண்ணும்போது அப்படியே சும்மா எடுத்து வந்துட்டு தலையில் தேய்க்காமல் நீங்கள் கொஞ்சமாக அதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலையில் போட்டு அதை நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து குளிங்க அப்போ தான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் நீங்கள் எப்பயுமே ஒரு மசாஜ் கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் உங்கள் ஹேரும் இன்னும் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ஆயில் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு வந்து கருவேப்பிலையில் அதுக்கப்புறம் அரை கை அளவு வந்து பிரிங்கராஜ் அது வந்து இப்படி தான் இருக்கும் அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸோட அதுக்கப்புறம் 10லேருந்து 15 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்திருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு கூட குறைவாக இருந்துட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக இதில் வந்து இப்போ நம்ம இதை ஒரு பேஸ்டாட்ட அரைக்க போகிறோம் அது அதிகமாக வந்துருச்சு ஆனால் உங்ககிட்ட எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வடையாட்டாக தட்டி காய வச்சு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது அந்த வடையை மட்டும் அதுக்குள்ளே போட்டு நீங்கள் எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிச்சது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லது முருங்கை இலை அதுக்கப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது ரெண்டையுமே நீங்கள் வந்து அந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க அது வந்து உங்கள் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முருங்கை இலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதை நம்ம டெய்லியும் ஒரு சூப் இல்லை ஒரு பொரியலாக பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து அயன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் நான் வந்து இது இந்த மாதிரி சிசரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் ஏன்னா இது அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இது எல்லாமே வந்து இந்த காம்போடு தான் சேர்த்துக்கிறேன் அதாவது நான் இலையில மட்டும் சேர்க்கல அது ஃபுல்லாக அப்படியே வந்து இந்த மாதிரி சிசர்லாம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது வந்து அரைப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அடுத்து நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணியும் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ இதை மட்டும் போட்டு கொஞ்சமாக அடிச்சுட்டு வந்துக்கோங்க இப்போ நான் ஒரு அளவுக்கு அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆலோவேராவோட பல்ப்பு நெக்ஸ்ட் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு 4 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து நான் மிளகு சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம இதில் வந்து நிறைய குளிர்ச்சியான பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதனால் நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு 10லேருந்து 15 மிளகு இல்லைன்னா 20 மிளகு கிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு அதாவது கருஞ்சீரகம் அது வந்து ஒரு டீஸ்பூன் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு பேஸ்டாட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் அரைக்கும்போது லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கோங்க ஏன்னா அரைப்படாது அதனால லைட்டாக தண்ணி தொளிச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க
இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டா போதும். நீங்கள் ஒருவேளை இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக இருக்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு வடையாட்டை தட்டி நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எண்ணெய் எப்படி காய்ச்சிரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எண்ணெய் காய்ச்சும் போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பாத்திரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் காய்ச்சினா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஆயில் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது. இல்லைன்னா ஒரு ஸ்டீலில் வந்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெவி பாட்டமாக இருக்கணும் அது வந்து. அதுக்கப்புறம் பெருசாக இருக்கணும், ஏன்னா எண்ணெய் காய்ச்சும் போது லாஸ்ட் ஆக ஆக அது பொங்கி பொங்கி வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அது எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயோட அளவு என்னன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து 100 ml, நல்லெண்ணெய் வந்து 250 ml, அப்புறம் கோகனட் ஆயில் வந்து 500 ml. நான் கோகனட் ஆயில் மட்டும் மரச்சிக்கு கோகனட் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அது கிடைக்கல இல்லை வாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கோகனட் ஆயிலில் கூட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லா எண்ணெயும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக இதில் சேர்த்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் ரெடி பண்ணும்போது நீங்கள் அடுப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்மில் வச்சு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஆக ஆக இந்த எண்ணெய் வந்து பொங்கி பொங்கி வரும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து நம்மளோட பாத்திரத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 10 minutes இல்லை ஒரு 15 minutes ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து கலரி கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது, ஏன்னா இந்த பாத்திரத்தில் அடி பிடிக்காது. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் காய்ச்சிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 minutes கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் இந்த மாதிரி ஒரு தடவை கலரி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு 15 minutes ஒன்ஸு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. திரும்பியும் நான் இன்னொரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் காய்ச்சணும். எப்பயுமே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது மசாஜ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே பண்ணுங்கள். இப்போ இது வந்து 1 hour ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயில் பாருங்கள் எப்படி வந்து நுரக்கட்டி வருது, பொங்கி பொங்கி இந்த மாதிரி தான் வரும். அதனால தான் வந்து நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் எண்ணெய் காய்ச்சும் போது. நீங்கள் வந்து கருகாமல் இதை வந்து காய்ச்சிக்கோங்க. இந்த நுரக்கட்டி எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக மட்டும் நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ணாமல் இன்டர்னலாக நம்ம வந்து ஃபுட்டும் வந்து நீங்கள் நல்லா எடுத்துக்கணும். நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தீங்க, ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹேரும் வந்து நல்லா வளரும். இப்போ பாருங்கள் இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் ஒரு ஓவர் நைட் வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு போகிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து அதை நான் வந்து எடுத்து வடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணி கூட யூஸ் பண்ணி வடிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெயினர் வச்சு இதை நல்லா வடித்து எடுத்துகிட்டு திரும்பியும் ஒரு குட்டி ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் திரும்பியும் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரெயினர் வச்சு நான் வந்து வடித்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், அந்த ஆயில் அப்படியே இருக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து வடிச்சிட்டேன். இப்போ இந்த ஆயில் பாருங்கள்,
அவ்வளோதான் நம்மளோட வந்து ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்குது, அதனால நம்மளோட ஹேர் க்ரோத்தும் வந்து இதில் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீக்லி வந்து த்ரைஸ் இந்த ஆயில் தேய்ச்சி நீங்கள் வந்து குளிங்க. நீங்கள் எப்பயுமே ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் தேய்ச்சிக்கோங்க தலையில். அதாவது ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் போட்டு அதை சுட வச்சு நீங்கள் தலையில் மசாஜ் பண்ணி வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.